கிரிக்ஸி பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல நாட்டு நாட்டுக்காக RRR படத்துக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு கொடுத்தாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம சென்னை ஐபிஎல்ல இருந்து நாட்டு நாட்டு சாங்ல ரவீந்திர ஜடேஜா பென் ஸ்டோக்ஸ் ஆடுற மாதிரி ஒரு டிசைன் ஒன்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பாக்குறப்போ. நான் அப்பயே வந்து அந்த ரெண்டு பேரை பத்தி வீடியோ பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கான கரெக்டான டைம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த வீடியோ. இப்போ என்ன அப்படின்னா, இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்கல்ல, பும்ரா ஆர்ச்சர் ஒரு டீம் பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு. இங்க வந்து பாருங்க, ரவீந்திர ஜடேஜா அண்ட் பென் ஸ்டோக்ஸ் வேர்ல்டோட பெஸ்ட் ரெண்டு ஆல்ரவுண்டர் சென்னை சிஎஸ்கேல இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா மத்த டீம்ஸ் எல்லாத்துக்குமே அள்ளுட போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பென் ஸ்டோக்ஸோட ரீசன் ஃபார்ம் வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இருக்கலாம், அதுல நான் எந்த ஒரு டவுட்டும் வந்து இல்ல. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லதான். ஆனா அவர் என்ன தெரியுமா, ஒரு மேட்ச் வின்னர். எந்த கேம் எப்படி விளையாடணும், எங்கிருந்து எங்க கேம் எடுத்துட்டு போகணும், அண்ட் எப்படி எடுத்துட்டு போனா எந்த டீமை ஜெயிக்கலாம், இந்த பவுலருக்கு அகைன்ஸ்டா எப்படி விளையாடணும்ன்ற ரொம்ப பயங்கரமான ஒரு யூனிக்னஸ் இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் அவரு. ஆனா அவர் வந்து ஐபிஎல்ல நம்ம பாத்துருக்கோம், நிறைய விளையாண்டிருக்காரு, நிறைய ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. பட் ஆனா தோனி கேப்டன்சில அவர் வர்றப்போ அந்த பக்குவம் இன்னும் அவருக்கு வந்து பயங்கரமா வரும். ஓகேவா? சோ நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து ஒரு பென் ஸ்டோக்ஸ் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்க வேண்டாம், அதுக்கு மேல அவர் பண்ணுவார் அப்படின்னு தான். இங்கிட்ட வந்து ரவீந்திர ஜடேஜா நம்மளோட கொம்பன் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் கேப்டன் நான் சொல்லுவேன், எனக்கு என்னதான் நீங்க ருத்ராஜ் இல்ல வேற யாரையாவது சொல்லிட்டு இருந்தாலும் என் மனசார நீங்க வந்து ரவீந்திர ஜடேஜாட்ட கேப்டன்சி கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளவு வருஷம் சர்வே பண்ணிருக்காரு, அவர் தான் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஓகேவா? சோ இப்ப என்ன மேட்டர் அப்படின்னா, அவரும் இந்த டீம்ல இருக்காருங்கிறப்போ இங்கிட்ட ரவீந்திர ஜடேஜா இங்கிட்டு பென் ஸ்டோக்ஸ்ங்கிறப்பே இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்பைன் தோனி நல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாப்பா வெயிட் பண்ணி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி, இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்ஸிப் சேனல்.